நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. நம்ம நிறையா ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க பொட்டானிக்கல் கார்டன், அந்த அளவுக்கு இருந்தாலும் இங்கே கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பயணம்லாம் போகலாம். இங்கே ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 20 ரூபாய் அடல்ட்டுக்கு, சின்ன பசங்களுக்கு கம்மி. இந்த கார்டனில் முதல்ல இருக்கும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினில் ஜாலியாக கார்டனை சுற்றி பார்க்கலாம். இதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். நம்ம அழகாக இந்த ட்ரெயின்லாம் எல்லாம் சேஃப்டிலாம் ஒழுங்காக இருக்கான்ட்டு சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லாவே ட்ரெயினை பராமரித்து நல்ல குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே நடந்து போனால் இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்ன பசங்களுக்கு 5 ரூபாய். நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக ட்ரெயின்குள்ளே போயிட்டோம். இங்கே நம்ம நண்பர் வந்து நமக்கு நிறைய இடம் பிடிச்சி வச்சுருந்தார். நம்ம அழகாக நம்மளுக்கான இடத்துல போய் உக்காந்துட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு, எங்கள் ரெண்டு பேருக்கு 20 ரூபாய் வந்தது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நேரம் தான் காலையில் ஓட்டினாங்க 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல், ஒரு ரவுண்டு போய் வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடுவாங்க. ட்ரெயின் வந்து அழகாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அழகாக அதில் உட்காந்து கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இதுக்கு இடையில வந்து ஒரு தணல்லாம் வரும், அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கத்துனாங்க. நம்மளும் கூட சேர்ந்து கத்தனோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த தணலில் போட்டு. நான் ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பலை, வீடியோக்குள்ளே பாருங்கள். நான் சொன்ன தணல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரப்போகுது, எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஒரு வழியாக அந்த ட்ரெயின் பயணம் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் போயிடுறது நல்லது, ஏன்னா இது கொஞ்சம் நேரம் தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு இடத்துல போட்டு பூட்டிட்டாங்க. நம்ம அழகாக அந்த ட்ரெயினில் எல்லாமே முடிச்சுட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நடந்து போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் இங்கே கேமராலாம் கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த காஸ்ட். இது உள்ள இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரொம்ப பெருசான ஒரு கார்டன் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கரில் ஒரு அக்வாரியம் ப்ளஸ் ட்ரெயின்லாம் வச்சு இந்த கார்டன் உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கார்டன் சுற்றி பார்க்காமல் போகாதீங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெயின்லேயும் போங்க. இங்கே ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு வாட்டரில் டான்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க, அந்த நிகழ்ச்சி ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் வந்து பாண்டிச்சேரியில். நீங்கள் பார்த்த மாடு வந்து பாண்டிச்சேரியில் கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன்னால எனக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாடு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற நோட்டு பின்னாடி இருக்கிறதுல. இப்போயும் அது இருக்கான்றது தெரியல. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கல்மரம். இது நம்ம கண்டிப்பாக இந்த கல்மரத்தை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். இது ஒரு இடத்துல திருவக்கரைன்ற இடத்துல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் போய் எடுத்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பக்கத்தில் இந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மர வீடு கட்டியிருந்தாங்க. அணிலுக்கு பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் போல் இது கூடு கட்டுறதுக்கு. ஆனால் நான் பார்க்குறப்ப இது கட்டியில்ல. இது கொஞ்ச நாள் இதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு கேட்லாம் வச்சு இவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. நம்ம இதை சுற்றி பார்த்துட்டு அடுத்தது அக்வாரியம் போக போகிறோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அக்வாரியம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கடல் சார் உயிரினங்கள் இருக்கும். சொல்லப்போனால் பிரானா கூட வச்சுருந்தாங்க. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்து வந்து அதான் பார்த்திங்கன்னா நிறையா மீன் உள்ளே இருக்கும். இதுக்குள்ளேயும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். இங்கேயும் ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு 5 ரூபா. நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு, டிக்கெட் இல்லைன்னு நாங்கள் பெரியவங்களுக்கு, அதனால் சின்ன பசங்க டிக்கெட் நாலு கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூட கடல் சார் உயிரினத்தை கூடலாம் விளையாடிட்டு நிறையா ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேசி போர் அடிக்க விடும்ல. நீங்கள் வீடியோ பாருங்கள்.
என்னை ரொம்பவுமே கவர்ந்த ஒரு மீன்னா இந்த பிரானா தான். ஏன்னா டிவியில் தான் பார்த்துருக்கேன் இந்த மீனை, படத்தில் அப்புறம் டிஸ்கவரியில் பார்த்ததா ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இது ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரராக தான் இருந்தது நம்ம, அதனால் இதுக்கிட்ட நம்ம உடனே எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த அக்வாரியம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இந்த கார்டன் விட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அக்வாரியம் பாருங்கள், ட்ரெயினில் போங்க, ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க, ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க வீடியோ பார்க்குறீங்க.